ஹலோ பயணம் வியூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் அருப்புக்கோட்டையில் இருக்கேன். அருப்புக்கோட்டையில் காலையில் கரெக்டாக 8:40 ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம பிளாக்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை மீட் பண்ண போகிறோம். அவர் தான் அருப்புக்கோட்டையிலேருந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச, அவரோட தமிழுக்கு மயங்காதவர் யாரும் இல்லை. அவர் தான் நம்ம உங்கள் சமையல்காரன் ரவியை மீட் பண்ண போகிறோம். ஸோ அவர் கடைக்கு பக்கத்தில் வந்துட்டேன், அவரை மீட் பண்ண போகிறேன். வாங்க, இன்றைக்கி அவரோட சேர்ந்து நம்ம பயணம் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து நான் இங்கே கரெக்டாக இங்கே குழம்பு கடைக்கு வந்துட்டேன். நான் சொன்ன ஸ்பெஷல் கெஸ்ட்டு நம்ம பிரதர் தான் ரவி அவர்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆமாம், இவரோட தமிழுக்கு மயங்காத யாருமே கிடையாது. ஸோ இன்றைக்கி என்னோட ட்ராவல் வந்து இன்றைக்கி ரவி பிரதரோட தான். ஸோ அவரோட குழம்பு கடையில் என்னென்ன பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறாரோ அவர் கூட சேர்ந்து, நானும் சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ண அவர் கூட போகிறேன். ஒரு குட்டி பிளாக் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலு, உங்களுக்கு நார்மலாக இருக்குதா? ஆமாம், அதனால் வந்து ஸோ இப்போ நான் அவர் கூட போக போகிறோம். நாங்கள் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பிரதர்? நான் மார்க்கெட் தான், மார்க்கெட் தான் ஃபிஷ் மார்க்கெட். ஃபிஷ் மார்க்கெட் போகிற வழியில் போய்ப்போம். ஆமாம், சரி, ஓகே. நம்ம போகிற வழியில் நம்ம எங்கே என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அந்த பயணத்தில் இன்றைக்கி ரவி பிரதரோட சேர்ந்து பயணம் பண்ண போகிறோம். சரி, வாங்க போவோம். என்ன வைக்கிறீங்க நீங்க? என்னது புள்ளிச்சாறு, கொள்ளுப்பயிறு, இது என்னது? மிளப்பூவா? இது எவ்வளவு? ஒன்னு எவ்வளவு? 10 ரூபா? எல்லாமே 10 ரூபா தானா? வைக்கிறீங்க அப்படியா? இதுக்கா ஒவ்வொரு நாளைக்கு? சரி, இல்லை இல்லை, நான் பேசியிருக்கல. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், அதனால் உங்கள் கடையை வந்து எல்லோரும் விளம்பரப்படுத்திக்கிறோம், எல்லோரும் வந்து பார்ப்பாங்களே. இது நல்லா சுத்தமான நல்ல இயற்கை உணவு. ஏன்னா அவர் நம்ம ரவி வந்து ஏற்கனவே சொன்னார், நம்ம தாத்தா இங்கே இருப்பார். இல்லை, இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி, நம்ம தாத்தா பார்த்துக்கோங்க, பூராமே இயற்கை தானிய வகைகளை வந்து அவிச்சு விற்கிறாரு. ஆமாம், ஆக்சுவலாக வந்து நான் இது எதுக்கு மெயினாக சொல்கிறேன்னா, வந்து நிறைய எவ்வளோ ஜங்க் ஃபுட்ஸ் இருக்குது, ஆனால் நல்ல பொருளை வந்து விற்கிறாரு, இங்கே வந்து கூட்டமே இல்லை. ஸோ நம்மளோட வியூவர்ஸ், அதாவது வந்து நம்ம உங்கள் சமையல்காரன் வியூவர்ஸும் நம்ம பயணம் வியூவர்ஸும் சேர்ந்து இங்கே ஐயாவை பெரியாள் ஆக்கணுங்கிறத விட, அவரோட வியாபாரம் பெருசாகணுங்கிறத விட, நல்ல உணவு இங்கே விற்கிறது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு பாக்கெட் பாக்கெட்டாக போட்டு விற்கிறாங்க, நல்லா அவிச்சது, உடம்புக்கு நல்லது. இது நீங்கள் பேர் என்ன சொன்னீங்க? கம்பு. கம்பு போல கம்பு, கம்பு முளைக்கட்டிய கம்பு, முளைக்கட்டிய பயறு, அப்புறம் அந்த பயரோட சாறு எல்லாமே இங்கே விற்கிறாங்க. எல்லாமே 10 கிராம்ஸ் 10 ரூபா தான். ஸோ எல்லோரும் வந்து வாங்கிக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி 3 பாக்கெட் வாங்கியிருக்கோம். ஸோ உங்களை ஜஸ்ட்டு வெளியில் கொண்டு வந்து வந்திருக்கானே பண்ணுறோம். ரவி பிரதர் தான் சொன்னார். ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. வந்து இப்போ காலிஃப்ளவர் வாங்கிட்டு இருக்காரு. நீங்கள் ரெகுலராக வாங்குவீங்களா? அப்படியா? ரெகுலராக இங்கே தான் வாங்குவாரான். கம்பெனி காலிஃப்ளவர் வாங்கிட்டு இருக்காரு. காலிஃப்ளவர் ரொம்ப ரொம்ப நல்லது. இது என்ன காலிஃப்ளவர்? சிக்கன் 65 போடுங்க. காலிஃப்ளவர் சுக்கா, சுக்கா அந்த மாதிரி போடுங்க. சாம்பார் இருக்கு. அப்புறம் சென்னை டைம்ஸ் இந்த அவி எல்லாம் பண்ணுவோம்னா காலிஃப்ளவர் யூஸ் பண்ணுங்க. தேங்காய் வாங்கிட்டு இருக்கோம்.
நேரத்தில் மொத்தமாக வாங்கி வச்சோம்னா ரொம்ப நாள் அப்படியா? ஆமாம் ஆமாம். இது நம்மளுக்கு நல்லா ட்ரைவ் த்ரூ மாதிரி நாங்கள் எல்லாம் வண்டி ஆகலாம் அப்படியே வாங்கிட்டு இருக்கோம். இல்லை அருப்புக்கோட்டை வந்து காலையில் ரொம்ப பிஸியாக இருக்கு. முருகன் கோயில் வந்து இதான் லெஃப்ட்ல இருக்கு. இதான் முருகன் கோவில், அருப்புக்கோட்டை முருகன் கோவில். இந்த டைம்லேயே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஆ இது ஒன்றே ஆக்சுவலி போகக்கூடாது. ஆ பட் வேறு ஆப்ஷன் கிடையாது. ரொம்ப காலையில் 8:30ங்கிறதுனால ரொம்ப பிஸியாக இருக்கு. நாங்கள் இப்போ ஒன்மையில தான் போயிட்டு இருக்கோம். ரயில் கன்ஜஸ்டன் ரூல்ஸ் படி பார்த்தா ஒன்மையில போகக்கூடாது. ஆப்ஷன் இல்லைங்கிறதுனால அது தப்பாக எடுத்துக்காதுங்க. ஐயோ அதான் இவங்களே வந்து ரூல்ஸ் வந்து ஏன்னா ரூல்ஸ் மீறல. நாங்கள் வாங்குற கடை இங்கே தான் இருக்குது மார்க்கெட்டு. ஏன் தம்பி போகிறோம் ஸ்டான்லி, என் தம்பி போகிறான். இப்போ நாங்கள் ஆக்சுவலாக வந்து காலிஃப்ளவர் தேங்காய் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வந்துட்டோம். இப்போ இந்த முருகன் கோவில் ரோட்லேயே வந்து நாடகன் கோவில் வழியாக வந்தோம்னா இந்த ஒன்பையில் வந்து ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு ஹோட்டல் இருக்குது. இந்த கடைக்கு வந்து பேரெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து விடிய காலில் வந்தீங்கனாலே கூட இங்கே வந்து பூரா பூரி இட்லி வடா கேசரி பொங்கல் ஆவி பறக்க பறக்க இருக்கும். ஆனால் எப்போதுமே வந்து ஒரு அஜிஷன் தான் பிச்சு வாயில் போட்டுட்டு போயிடுவாங்க. நாங்கள் ஆக்சுவலாக நானும் காலையில் சாப்பிட போய் சாப்பிடல. ஸோ இப்போ சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். ஒரு குட்டி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம நீங்கள் ரெகுலராக என்ன சாப்பிடுவோம். அப்போ வந்து இங்கே வந்து இந்த மார்னிங் டைமில் இருக்கிற இங்கே அந்த லோடு மேன்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து இங்கே மார்க்கெட் இருக்குது. இங்கே மார்னிங் டைம்ஸ் மார்னிங் டைமில் இந்த லோடு மேன்ஸு இங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்க மார்க்கெட்டில் இருக்கிறவங்க இந்த வழியாக மார்னிங் டைமில் ஒர்க்குக்கு போகிறவங்க வர்றவங்க வந்து இங்கே வந்து சாப்பிட்டு ஜஸ்ட் வருவாங்க. அது வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. ரொம்ப வருஷமாக இருக்கு. நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக நான் இந்த அருப்புக்கோட்டைலாம் படித்தேன். இந்த கடையெலாம் முன்னாடி பார்த்துக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஸோ மற்றதாக இருக்கிற இங்கே வந்து நீங்கள் வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டாலும் கூட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு முடிச்சிடலாம். 50 ரூபாய்க்கு முடிச்சோன்னா சரி ஆகிட்டு சரி. இப்போ நம்ம அவ்வளோ சாப்பிட போவோம். அவ்வளோ நெருக்கடி இப்போ இங்க அந்த அணு வந்து இருக்கும். சூரிய மனைவி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பேச முடியாது. இங்கே வந்து வெளியே ஆர்டர் பண்ண கேட்குது. வெளியே வந்து இந்த ஃபேனு ஒரு நாள் கூட இந்த அனல் வந்து இருந்துட்டே இருக்கும். முன்னாடி வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, இந்த நெருக்கடியான இடம் ஒருத்த நடந்து போகிற அளவு தான் இருக்கும். இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து கம்ஃபர்டபுள் இருக்காது. ஆனால் டேஸ்ட் 5 நிமிஷம் உட்காருவோம். டேஸ்ட் பண்ணி பாருங்களா. அதுக்காக ஒன்று ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுன்னா பார்சல் வாங்கிட்டு போயிடும். ஆமாம் ஆமாம். இல்லை கொஞ்சம் உட்காரது கடை கிடச்சிடுனா உட்காந்து சாப்பிட்டு போயிடும். பார்த்து போயிடலாம். ஆ எல்லாம் கடை கடையா?
ஆமா நல்லது ஆமா.